இன்றைக்கி ரொம்ப ஹெல்தியான ராகி தோசை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்து அதில் பாதி கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிடலாம். இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடலாம். அரிசி மாவு சேர்க்கும் போது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி நல்ல கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். அடுத்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடலாம். கோதுமை மாவு சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா கலந்து வரும், உடையாமல், அதுக்காக தான். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதையெல்லாம் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கட்டி எதுவுமே இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஓரமாக வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து தோசை சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்தளவு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்திருக்கு நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்ததுனால. உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ சால்ட்டு நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ தோசை வாக்குறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தோசையெல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்ல தின்னாகவும் சுடலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு க்ளீனான டவல் வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா தோசை சுடும்போது உங்களுக்கு ஒட்டாமலும் க்ளீனாகவும் வரும். இப்போ ஒரு க்ளீனான டவல் வச்சு இதை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடணும். இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த ராகி மிக்ஸை இந்த மாதிரி மெதுவாக ஊற்றிக்கலாம். சாதாரணமாக ஊற்றி தேய்க்கிறத விட இந்த மாதிரி ஊற்றும்போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு சைடு நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதும் மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது 2 சைடும் நல்லா குக் ஆகிட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான ராகி தோசை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ராகி தோசை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ராகி தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.